செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 23ஆம் தேதி பிளவா ஆண்டு புரட்டாசி 7ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மாலை 12:15 முதல் 1:15 வரை ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு ராமானுஜர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ஏன் சார் எப்போ பார்த்தாலும் ராமானுஜர் வழிபாடு சொல்கிறீங்க அப்படின்னா ராமானுஜர் மிகப்பெரிய மகான் ராமானுஜருக்கு முன்னாடி ஒரு மகான் இருக்கார் அப்படின்னா அது நாதமுனி நாதமுனி ஏன் சொல்கிறேன்னா 4000 திவ்ய பிரபந்தம் படிச்சிங்கன்னா அதோடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும் சூரிய உதயம் 6:03 திதி இன்று காலை 7:25 வரை திவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை 8:04 வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன் துலாத்தில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி குரு 12 ராசிகளுக்கான ராசி புலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபார பணிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்களை செய்வீர்கள் கால்நடைகள் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் வாகன வசதிகள் மேம்படுகின்ற நாள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைத்துவிடும் அரசாங்க சம்பந்தமான சில பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும் அதை எப்படி சமாளிக்க வேண்டுமோ அனுபவ அறிவோடு அல்லது யாரவிடமாவது ஆலோசனை பெற்று அந்த விஷயத்தை சமாளித்து விடுங்கள் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 5 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் மனை தொடர்பான முயற்சிகள் மேம்படும் எண்ணங்கள் செயல் வடிவில் மாற்றுவதற்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் 2 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அலைச்சல்கள் ஏற்படும் சிறு சிறு உபாதைகள் உடலில் வந்து போகும் கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள் பல் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும் அதை நல்ல மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்று சரி செய்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆபரணங்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துகின்ற ஒரு நாள் எண்ணிய சில செயல்களை முடிப்பதில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தன நெருக்கடிகளினால் பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு நாள் மிதுன ராசி அன்பர்கள் தேவையில்லாமல் பதட்டப்பட வேண்டாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் 1 மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை தவிர்த்து விடுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் மனசுக்கு பிடிச்சிருந்துன்னா அவர்களை நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் கடகராசி அன்பர்களே புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோக பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு மேம்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் 5 புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும்
கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நல்ல முறையாக திருப்பி செலுத்தி விடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போகும். ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். மாமியார் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து போகும். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். கடன் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சிம்மராசி அன்பர்கள் இப்பொழுது தள்ளப்படுவார்கள். யாரிடமாவது இந்த சிட்டு வட்டி இது மாதிரியான விஷயங்கள் வைத்திருந்தால் இப்பொழுது நீங்கள் பிரச்சனைக்குள் உள்ளாவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். சிம்ம ராசி பூர நட்சத்திரமாக இருந்தால் ஸ்ரீவில்லிபுத்து சென்று ஆன்றாலை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் உங்களுக்கு நடக்க துவங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற ஒரு அற்புதமான தினம். கன்னியா ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குழந்தைகளின் வழியில் செல்வாக்கு அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வியாபார பணிகளில் பொருள் வரவுகள் மேம்படும். வெளியூர் பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். கன்னியாராசி அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தொழிலில் ஈடுபட வேண்டும். கன்னியாராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறுமணம் செய்ய இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு மறுமணத்திற்கான பெண்ணோ ஆண்மகனோ கிடைப்பார்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவுகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான தினம். கன்னியாராசி அன்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லுங்கள். ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அவள் வழிகாட்டுவாள். துலாம் ராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு ஏற்படும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் கலகலப்பான சூழல் ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த 30-50 இருக்கிறவங்களுக்கு, துலாம் ராசி அன்பர்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். கிடினஸ், லோ பிபி இது மாதிரியான இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நல்ல மருத்துவரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் உடம்பை செக் செய்து கொள்ளுங்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாகவே இருக்கும் உங்களுக்கு. செக் பண்ணிட்டா தான். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். படிக்கிற வயசாக இருந்தால் சில ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ வரும். திருமண வயதாக இருந்தால் 90% காதல் திருமணம் நடைபெறும். திருமணத்துக்கு மேலே ஒரு 40 ஏஜுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் பழனி சென்று தண்டாயுத பாணியை தரிசனம் செய்ய வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, தன உறவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பேச்சுகளில் அனுபவ அறிவு உங்களுக்கு இப்பொழுது வெளிப்படும்.
தனுசு ராசி அன்பர்கள் இப்பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நன்றாக இருக்கிறது, வெற்றி பெறுவீர்கள். நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமி உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்வார். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளாக இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் வெளிப்படும். மகர ராசி அன்பர்களே, வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம். வர்த்தக பணிகளில் நிபுணர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்கவும். வியாபார பணிகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகங்கள் தொடர்பான விஷயங்களை பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் இப்பொழுது உங்களுக்கு மேம்படும். மகர ராசி அன்பர்கள், இந்த ராகு கேது சம்பந்தமான விஷயங்கள் இருந்ததுன்னா ஒரு முறை காலஹஸ்தி சென்று அந்த ராகு கேதுகளுக்கான பரிகாரத்தை செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய காலஹஸ்தீஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். கும்பராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமண வயதிலிருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. காசி, கயா இது மாதிரியான புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகக்கூடிய நேரம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. ராமேஸ்வரம் கூட போகலாம். ராமேஸ்வரம் போக முடியாதவர்கள் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து வாருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படவும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். உயர்கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நுணுக்கமான செயல்பாடுகளின் மீது ஈடுபாடு உண்டாகும். மீனராசி அன்பர்கள், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிடும். வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. யாரிடமும் அவர்கள் குணம் அறிந்து, அவர்கள் செயல் அறிந்து பழகுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிவிடாதீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். வாழ்க வளமுடன்.